சுனிதா வில்லியம்ஸ சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் ஆள் யாரும் இல்லாமல் பூமிக்கு திரும்பியிருக்கு. இதற்கான விளக்கத்தை தற்போது சுனிதா வில்லியம்ஸே கொடுத்திருக்காங்க. பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. சமீபத்தில் இந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்கு நாசா முடிவெடுத்தாங்க. இதற்காக போயிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. போயிங் நிறுவனத்துக்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்தது. போயிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மற்றொரு விண்வெளி வீரரான புஷ் வில்மோர்னு ரெண்டு பேர்த்தையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கிட்டாங்க. இதற்காக ஸ்டார் லைனர்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிச்சாங்க. இந்த ஷிப் மூலமா கடந்த June 5 அமெரிக்காவோட கேப் கனவரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சுனிதாவும் வில்மோரும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. 2 நாட்கள் கழித்து, அதாவது June 7 அன்னைக்கு ஸ்டார் லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைஞ்சது. ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தது. 2-3 முறை ஸ்டார் லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சுனிதா வில்லியம்ஸையும் புஷ் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. June 7 சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோர் June 14 பூமிக்கு திரும்பியிருக்கணும். ஆனால் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பயணம் மேலும் 1 வாரத்துக்கு தள்ளி போடப்பட்டது. இதன்படி June 26 இருவரும் பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனால் ஸ்டார் லைனரில் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னுமே சரி செய்யப்படாத காரணத்தினால இன்று வரைக்கும் 2 பேரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. சுனிதா அடுத்த ஆண்டு விண்வெளியிலிருந்து பூமிக்கு அழைத்து வரப்படுவார்னு நாசா கூறியிருக்கு. இதற்கிடையில தான் ஸ்டார்லைனர் விண்கலம் சில நாட்களுக்கு முன்பு ஆள் இல்லாமல் பூமிக்கு வந்து சேர்ந்தது. இப்படி இருக்கையில் ஏன் ஸ்டார்லைனர் ஆள் இல்லாமல் பூமிக்கு திரும்பியது அப்படிங்கிறது குறித்து சுனிதா வில்லியம்ஸே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னுடைய மகிழ்ச்சியான இடம், நான் இங்கே இருப்பதை விரும்புகிறேன், இது வேடிக்கையாக இருக்கிறது, ஸ்டார் லைனரில் நாங்கள் திரும்பி இருக்க முடியும், ஆனால் எங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது, எனவேதான் எங்களால் திரும்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில தான் பூமிக்கு அழைத்து வரப்படுவார் அப்படின்னுட்டு நாசா கூறியிருக்காங்க. இப்படி இருக்கையில நீண்ட நாட்கள் விண்வெளியில தங்கி இருக்கக்கூடிய வீரர் அப்படிங்கிற சாதனைய சுனிதா வில்லியம்ஸ் பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு ஆய்வாளர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது விண்வெளியில அதிக நாட்கள் தங்கியிருந்த வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் ஃப்ராங்க் ரூபியோ தான். அமெரிக்காவைச் சேர்ந்த இவர் தொடர்ந்து 371 நாட்கள் வரைக்கும் விண்வெளியில தங்கியிருந்திருக்காரு. இதுவரை வேறு எந்த விண்வெளி வீரரும் விண்வெளியில இவ்வளவு நாட்கள் தங்கியது கிடையாது. இந்த லிஸ்ட்ல சுனிதா வில்லியம்ஸ் 7வது இடத்துல இருக்காங்க. இவங்க வர்ற பிப்ரவரியில தான் பூமிக்கு திரும்புவாங்க. அப்படின்னா விண்வெளியில சுமார் 240 நாட்கள் செலவிடுவாங்க. இவங்களுடைய மொத்த பயண நாட்கள் 560 தாண்டும் அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ அழைத்து வர அடுத்த வருஷம் வரைக்கும் நாம ஏன் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கான பதிலையும் வந்து விண்வெளித்துறை சார்ந்த நிபுணர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு என்ன அப்படின்னா, முதல் விஷயம், சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில ஒன்றும் சிக்கிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். 2வது விஷயம், அவங்கள மீட்கிறதுக்கு எந்த உடனடியான அவசர நடவடிக்கையும் தேவையில்லை. பொதுவாக விண்வெளி வீரர்களுடைய பயணக்காலம் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். எனவே சுனிதா விண்வெளியில ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதனால் அவங்க பொறுமையாகவே பூமிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபுணர்கள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட 59வது பிறந்த நாள் September 19 விண்வெளியில கொண்டாட போறாங்க. விண்வெளியில 2வது முறையாக இவங்க தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். சுனிதா வில்லியம்ஸ் 1965 September 19 பிறந்தாங்க. இவங்க முதன்முறையாக 2006-2007 விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. கடந்த 2012 சுனிதா வில்லியம்ஸ் July முதல் November வரைக்கும் விண்வெளியில இருந்ததுனால அங்கு முதல் முறையாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. இந்த நிலையில தான் வர்ற September 19 தன்னுடைய 59வது பிறந்த நாளை சுனிதா வில்லியம்ஸ் கொண்டாட போறாங்க.
விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் கொண்டாடக்கூடிய இரண்டாவது பிறந்த நாள் இது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த நேரத்தில் சுனிதா வில்லியம்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்ட சில தகவல்கள் வந்து பலராலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்வெளியில் இருக்கும்போது மனித உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்தும் சுனிதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க விண்வெளியில் இருக்கும்போது மனித உடல் வளர்ச்சி அடையும், பூமியில் ஈர்ப்பு விசை இருக்குது, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லை அப்படிங்கிறதுனால மனித உடலும் நீளும், நமது முதுகுத்தண்டு பூமியில் இருப்பதை விட விண்வெளியில் இருக்கும்போது நீளும், எனவே விண்வெளியில் நீங்கள் உயரமாக இருப்பதாக உணர்வீர்கள். உடல் மட்டுமல்ல நகமும் தலைமுடியும் கூட வேகமாக வளரும். விண்வெளியில் இருந்து மீண்டும் பூமிக்கு வந்தவுடன் நமது உடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவுக்கு வந்திருந்த போது பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடினாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் திட்டமிட்டதை விட அதிக நாட்கள் விண்வெளியில் இருக்கிறதுனால அவங்களுடைய தசை மற்றும் எலும்பு அடர்த்தியை வந்து அவங்க இழக்க நேரிடலாம் அப்படின்னு கூட ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. விண்வெளியில் மனிதர்கள் அதிக நாட்கள் இருக்கிறதுனால சில சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. இதில் முக்கியமானது தான் எடை இழப்பு மற்றும் தசை மற்றும் எலும்பு அடர்த்தியை இழக்கக்கூடிய பிரச்சனை. விண்வெளியில் புவியீர்ப்பு விசை பூஜ்ஜியமாக இருக்கும், எனவே தசைகள் எலும்புகளுக்கு எடையை தூக்கக்கூடிய வேலை கிடையாது. தசைகள் எலும்புகளுடைய பயன்பாடு குறையிறதுனால நாளடைவில் தசை நார் அளவு மற்றும் எண்ணிக்கை குறைஞ்சிடும். இதனால தசை செயல்பாடு பலவீனமடையும். எலும்பு விஷயத்திலும் இதுதான் நடக்கும். எலும்பு பலவீனமடைந்து அது உடைந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இது தவிர கண்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது விண்வெளியில இருக்கிறதுனால மூளை மற்றும் கண்களில் அழுத்தம் அதிகரிக்கும். இது மங்கலான பார்வை, இரட்டை பார்வை மற்றும் கண் திரிபு மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது சுனிதா வில்லியம்ஸ் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில தான் அங்கு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். நாசாவும் போயிங் நிறுவனமும் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர எப்படியும் அடுத்த வருடம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல எலோன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமா அவங்களுக்கு உதவலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து தற்போது எழுந்திருக்கு. வரும் நவம்பர் மாதம் க்ரூ 9 அப்படிங்கிற ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புது. இதில் 4 பேர் வரைக்கும் பயணிக்கலாம். ஆனால் அமெரிக்க வீரர் நிக் ஹாக், ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய 2 பேர் மட்டும்தான் அனுப்பப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சிக்கலில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ்க்கு எலோன் மாஸ்க் சரியான நேரத்தில் கை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதற்கு நாசா வந்து எந்த ஒரு பதிலையும் வந்து கொடுக்கல. ஆனால் விண்வெளித்துறை ஆய்வாளர்கள் நவம்பரில் சுனிதா பூமிக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டார் லைனர் தற்போது பூமிக்கு வந்துருச்சு. பின்னர் க்ரூ 9 சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைக்கப்படும். அது சில நாட்களுக்கு அங்கு இருக்க வேண்டும், உடனே திரும்ப முடியாது. எனவே சுனிதாவை உடனடியாக அழைத்து வர முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் அவங்க அங்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட அதிக நாட்கள் வந்து அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவு உணவும் ஆக்சிஜனும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஏன்னா சர்வதேச விண்வெளி மையத்தில் குறிப்பிட்ட அளவு தான் உணவும் ஆக்சிஜனும் இருப்பு இருக்கும். எனவே இவங்க ரெண்டு பேரும் எப்படி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த நாட்களில் 2 விண்கலன்கள் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து போகும். அதில் தேவையான ஆக்சிஜனும் உணவும் வந்து அவங்களுக்கு எடுத்து செல்லப்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே சுனிதாவை நினைத்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் நாசா மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது.